இந்த நாள் தரிசனத்திலே ஒரு கிராமத்தின் ஒதுக்குப்புறத்தில் ஒரு அழகான குளம் இருப்பதை கர்த்தர் காண்பித்தார். அண்மையில் பெய்திருந்த மழையால் அந்த குளம் நிரம்பி அதில் அநேக தாமரை பூக்களும் பூத்திருந்தது. ஆனால் அந்த கிராம மக்கள் யாரும் அந்த குளத்தின் அருகிலே கூட செல்வதில்லை. அந்த குளம் மக்களால் முழுவதும் ஒரு மறக்கப்பட்ட குளமாக இருந்தது. தற்செயலாக அந்த பகுதி வழியாக கடந்து சென்ற ஒரு புகைப்பட கலைஞன் அந்த குளத்தின் அழகிலே வியந்து அநேக விதவிதமான புகைப்படங்களை எடுத்துக் கொள்கிறான். மேலும் அங்கு பூத்திருந்த தாமரை பூக்களையும் பறித்துக் கொண்டு அந்த கிராமத்திற்கு திரும்பி வருகிறான். அந்த புகைப்படங்களையும் அந்த பூக்களையும் கண்ட அந்த கிராம மக்கள், இவ்வளவு நாள் இந்த குளத்தினை நாம் மறந்து விட்டோமே என்று சொல்லி அவர்கள் வருத்தம் அடைந்தனர். அந்த புகைப்பட கலைஞனோ தான் எடுத்து வைத்திருந்த அவ்வளவு புகைப்படங்களையும் உலகம் அறிய செய்கிறான். அவ்வளவு நாள் மறக்கப்பட்டிருந்த அந்த குளமானது ஒரே நாளில் உலக புகழ் அடைவதை கர்த்தர் காண்பித்தார். சங்கீதம் 31:12 வசனத்தில் தாவீது சொல்கிறார், சித்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். ஒருவேளை நீங்க கூட உங்க சொந்தம் பந்தம் நண்பர் உறவு என்று சொல்லி எல்லாராலும் முழுவதுமாக மறக்கப்பட்ட நிலையில நீங்க இருக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா ஏசாயா 49:15 ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இயேசு உங்களை மறப்பதில்லைங்க. யார் உங்களை மறந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. இயேசு உங்க மேல நினைவாயிருக்கிறார். இயேசு உங்களை மறப்பதில்லை. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.